விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் விடிய அரசையும் என்எல்சி நிர்வாகத்தையும் கண்டித்து கடலூர் மாவட்டம் புவனைக்கிரிகள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரதம் நிறைவடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கர் வழங்கலாம். வணக்கம் சங்கர், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. கடலூர் மாவட்டம் சேத்தியதோப்பு அருகே உள்ள வளையமாதேவி கிராமத்தில் என்எல்சி இரண்டாவது சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக கடந்த 5 நாட்களாக நடந்து வரும் என்எல்சியின் அராஜக போக்கு, விளைநிலங்களை அழித்து வாய்க்கால் வெட்டும் பணி என பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து இன்று புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி அவர்களின் தலைமையில் விவசாயிகள், பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் உள்ளிட்டோர் தன்னிச்சையாக வந்து 1000-க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று உண்ணாவிரதமானது காலை 8 மணி முதலே தொடங்கியது. அப்போது இருந்தே எல்லோருமே வந்து ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்றனர். அனைவரின் கோரிக்கையாக உள்ளது, என்எல்சி நிர்வாகம் ஆளுங்கட்சியோடு கைகோர்த்து கொண்டு வளையமாதேவி கிராம பகுதிகள் மட்டுமல்லாது அப்பகுதியில் உள்ள 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களை நிலக்கரி வெட்டி எடுக்கிறோம் என்ற பெயரில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அடியோடு துடைத்து எடுத்து அவ்விடத்திலே இருந்து பாலைவனமாக முயற்சியை எடுத்து வருகிறது. இதனால் பதறிப்போயுள்ள விவசாயிகள் குறைந்தபட்ச தங்களுடைய வாழ்வாதார பாதுகாப்பு, இழப்பீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராடி வந்த நிலையில் அவர்களின் போராட்டமானது மதிக்கப்படாததாகவும் கேவலப்படுத்தப்படுவதாகவும் என்எல்சி நிர்வாகம் நினைத்து புறந்தள்ளி வருகிறது. இந்நிலையில வந்து பாத்தீங்கன்னா, நேற்று உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கேட்டு புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முறைப்படியாக மனு கொடுத்து காவல்துறை அனுமதி கேட்ட போது காவல்துறை விடிய அரசின் ஏவல் துறையாக மாறி அந்த அனுமதியை மறுத்தது. இன்று எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் அமைதியான முறையில் அறுவழி போராட்டமாக புவனகிரி அதிமுக சட்டமன்ற வளாகத்தின் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையில் 1000-க்கணக்கான ஆண்களும் பெண்களும், பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் உள்ளிட்ட பலரும் இணைந்து தன்னிச்சையாக கலந்து கொண்டனர். அந்த போராட்டத்தில் தற்போது நிறைவுற்றுள்ளது. போராட்டத்தின் நிறைவில் நன்றி உரை ஆற்றி துவக்கி பேசிய கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ பாண்டியன் பேசும்போது, மாவட்டத்தின் திமுக அமைச்சர்கள் என்எல்சி நிர்வாகத்துக்கு ஆதரவாகவும் தமிழக அரசுக்கு பாதுகாப்பு தேடும் விதமாகவும் இப்பகுதியில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நசுக்குகின்ற செயல்களில் ஈடுபடுவதாக கடுமையான குற்றச்சாட்டை சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வைத்தார். பின்பு இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார். பின்னர் நிறைவுரையாற்றிய புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி அவர்கள் பேசும்போது, எனக்கு என்னுடைய கோரிக்கை அல்ல, அந்த பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஒரு சரியான தீர்வும் நிறைவான தீர்வும் கிடைக்க வேண்டும், அது கிடைக்கும் வரை அவர்களுக்கு அதிமுக எப்போதும் உடன் இருக்கும், அதிமுக கள போராட்டம் அல்ல சட்ட போராட்டம் என பல்வேறு போராட்டங்களோடு விவசாயிகள் பாதிக்கப்பட்ட கிராம மக்களோடு உடன் இருக்கும் என்று சிறப்புரையாற்றி நிறைவுரை செய்தார். பின்னர் அவருக்கு கிராம மக்கள் விவசாயிகள் பழச்சாறு கொடுத்து உண்ணாவிரதம் நிறைவு செய்யப்பட்டது. மேலும் அவர்கள் வந்து சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் புவனகிரி அதிமுக சட்டமன்ற ஆகியோர் இணைந்து தங்களோடு காலை முதல் தற்போது வரை சொட்டு தண்ணீர் கூட மறந்தாமல் உண்ணாவிரதத்தில் பங்கேற்ற அனைவருக்குமே தங்களது கரங்களால் உண்ணாவிரத பழச்சாறை கொடுத்து இந்த உண்ணாவிரதத்தை அமைதியான முறையில் நிறைவு செய்தனர் பாலாஜி. விவரங்களுக்கு நன்றி சங்கர்.